வரேண்ட ரேஸ், TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையால் பல இடங்களில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக தலைமைச் செயலாளருடன் கேரளாவிலிருந்து வந்த சிறப்பு குழுவினரும் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, தற்போது எந்த பகுதியில இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருது? அந்த உடைப்பு ஏற்பட்ட பகுதியில சரி செய்யும் பணிகள் என்பது முடுக்கிவிடப்படுமா? அதாவது தென் மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 100,000 கனஅடிக்கு மேல் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளாக இருக்கட்டும், சாலை பாலங்கள் மற்றும் குடிநீர் குழாய் உடைப்பு குழாய்கள் என பல்வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக கருப்பந்துறை, சிறுவளப்பேரி, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான ராட்சச குழாய்கள் என்பது உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடிநீர் சேவை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்காலிக ஏற்பாடுகள் என்பது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் அவர்கள் இன்று நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு பணிக்காக வந்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பாட்டை, சிவந்திப்பேட்டை, சிவளப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நெல்லை மாநகர் சீவளப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் அந்த ஆய்வாண்டு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளும் கேரளாவில் இருந்து வந்த 10 பேர் கொண்ட குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரிகளுடன் இந்த பணியை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவானது குறிப்பிட்டார். மேலும் இன்று மாலைக்குள் இந்த பணிகள் துவங்கி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் பணிகளை முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளை இந்த ஆய்வாளர் மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகளில் பாதிக்கப்பட்ட இந்த குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த குடிநீர் சேவை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. நன்றி மருது பாண்டி. வரேண்ட ரேஸ், TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.